எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் MOC வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி MOC வளாகம் காதிர் நகர் ஹைகிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் 116வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பணங்காட்டு படைக்கட்சியின் சார்பில் சீபா ஆதித்தனார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழர் மீது பற்று கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் தமிழர்களின் நலனுக்காக வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் திருப்பெயரை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கும் மத்திய மாநில அரசுகள் உடனே சூட்ட வேண்டும் என்று பணங்காட்டு படை கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் தெரிவித்தார் ஹரிநாடார் ஒருங்கிணைப்பாளர் பணங்காட்டு படை கட்சி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் மிகவும் பெருமிதம் படுகிறோம் ஐயா அவர்களின் புகழை நிலைநாட்டும் வகையில் தமிழக அரசு தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது ஐயா அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அரிசி விற்றால் சாக்காவது மிச்சப்படும் பருப்பை உடைத்தால் உமி அல்லது குருணையாவது மிச்சப்படும் ஆனால் பத்திரிகையை தொடங்கினால் உள்ளதும் போய்விடும் என்று அவரது குடும்பத்தார்கள் கூறிய போதெல்லாம் தான் கொண்ட தமிழ் உணர்வு மீது அதிக பற்றின் காரணமாக அனைவரும் தமிழ் கற்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு பாமரனும் தமிழ் கற்க ஏதுவாக தினத்தந்தி என்ற நாளிதழை தொடங்கி பட்டிதொட்டியெங்கும் அந்த நாளிதழ் கிடைக்க வழிவகை செய்த மா மனிதர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் சபாநாயகராகவும் கூட்டுறவு விவசாயத்துறை அமைச்சராகவும் தமிழக மக்களுக்காக மிகவும் அரும்பணியாற்றியவர் ஐயா தமிழர் தந்தை அவர்கள் ஐயா அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க வேண்டும் நாம் தமிழர் என்ற மாபெரும் கட்சியை முதலாக தமிழகத்தில் தொடங்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் ஐயா அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வகையில் தமிழக அரசு ஐயா அவர்களின் திருப்பெயரை தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் புறப்படும் இடமான எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு ஐயா அவர்களின் திருப்பெயரை உடனடியாக சூட்ட வேண்டும் அதேபோல ஐயா பிறந்த ஊரான காயாமொழி எனவே தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஐயா அவர்களின் திருப்பெயரை சீபா ஆதித்தனார் விமான நிலையம் என்று உடனடியாக மாநில மத்திய அரசு உடனடியாக ஐயா அவர்களின் திருப்பெயரை சூட்ட வேண்டும் என்பதை ஐயா அவர்களின் பிறந்த தினமான இன்று எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கோரிக்கையாக வைக்கிறோம் அடுத்த
தலைமுறைகளுக்கும் ஐயா அவர்களின் புகழை எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசிற்கு உண்டு என்பதை மறந்துவிடாமல் ஐயா அவர்களின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க ஆவண தமிழக அரசு செய்ய எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.